ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை குரு ஓரை வெண்கடுகு பரிகாரம், இந்த முடிச்சு உங்கள் வீட்டில் இருந்தால் போதும், எந்த தீய சக்திகளும் உங்களை அண்டாது, அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கும். வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவான் தான் நமது நினைவுக்கு வருவார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட குருவிற்கு உகந்த அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்கடுகை வைத்து அந்த மஞ்சள் துணியில் இந்த முடிச்சை உங்கள் வீட்டில் கட்டும் பொழுது, அதுவும் அந்த குரு ஓரையில் வியாழக்கிழமை கட்டும் பொழுது, அந்த குருவின் பார்வை நேரடியாக உங்கள் வீட்டில் வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் இந்த வெண்கடுகுக்கு நம் வீட்டில் உள்ள அந்த தீய சக்திகளை விரட்டியடிக்கும் சக்தியும் கண்டிப்பாக இருக்கின்றது. அதை தவிர உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தையும் இது வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அவ்வப்போது உங்கள் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் தானாகவே தீர்வதற்கு இது ஒரு அற்புதமான பரிகாரம். அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியாழக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது குரு பகவான் தான். குருவுக்கு உரிய அந்த நாள் வியாழக்கிழமை. அன்று குருவை நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சி, அந்த லாபம், தொழிலில் இருக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை வந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த வியாழக்கிழமையில் வரக்கூடிய குரு ஓரையில் நாம் வந்து அந்த குரு பகவானை மனதால் நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்கள் வீட்டிலும் அந்த குரு பகவானின் பார்வை வந்து கண்டிப்பாக விழும். அது மட்டுமல்லாமல் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமோ அல்லது தீய சக்திகளோ உங்கள் வீட்டை விட்டு கண்டிப்பாக நீங்கிவிடும். அதற்கு காரணம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெண்கடுகு. வெண்கடுகு, அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்கடுகை, வீடுகளில் மன அமைதி இல்லாமல் இருப்பவர்கள், குடும்ப ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவுடன் இருப்பவர்கள், தீய சக்தி இருப்பதை போன்ற உணர்வில் இருப்பவர்கள், இந்த வெண்கடுகை சாம்பிராணியில் வீடுகள் தோறும் நீங்கள் வந்து போட்டுக்கொண்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் அனைத்தும் வந்து நீங்கிவிடும். உங்கள் வீட்டில் ஒரு புத்துணர்வும் அந்த ஒரு நேர்மறை ஆற்றலும் கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்பேற்பட்ட சக்தி வந்து அந்த வெண்கடுகிற்கு இருக்கின்றது. அந்த வெண்கடுகை வைத்துத்தான் நாம் வந்து குரு ஓரையில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யப்போகின்றோம். எளிமையான பரிகாரம். குரு ஓரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை, வியாழக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு உடனடியாக பலன் வந்து கண்டிப்பாக தெரியும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அந்த வெண்கடுகு வந்து உங்களுக்கு வந்து தேவை. இது வந்து நிச்சயமாக அந்த குரு ஓரையில் நீங்கள் செய்யுங்க. அந்த ஒரு கைப்பிடி வெண்கடுகை எடுத்து ஒரு சின்ன மஞ்சள் நிற காட்டன் துணியில் வச்சு நீங்கள் வந்து உங்கள் குல தெய்வம், இஷ்ட தெய்வம், குரு பகவான் அனைவரையும் மனதார வணங்கி நீங்கள் அந்த முடிச்சை கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதியில் நீங்கள் வந்து ஒரு ஆணி அடித்தோ அல்லது ஏதாவது அதை தொங்க விடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அங்கே வந்து தொங்க விட்டுருங்க கட்டி. இந்த முடிச்சு வந்து அப்படியே இருக்கட்டும். மறுவாரம் வியாழக்கிழமை நீங்கள் அதையும் அந்த முடிச்சை எடுத்து அந்த குரு உரையில் தான் அதையும் செய்ய வேண்டும். அதை வந்து ஒரு கால்படாத இடத்துல அந்த வெண்கடுகை கொட்டி போட்டுட்டு அந்த துணியை அலசிட்டு மறுபடி அதே துணியில் அந்த வெண்கடுகை நீங்கள் வந்து வச்சு திரும்பவும் அந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் ஒரு இடத்துல தொங்க வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே அந்த மூட்டை, அந்த வெண்கடுகு முடித்து வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த வடகிழக்கு திசையில் குரு பகவானின் அந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு தீய சக்திகளோ அல்லது அந்த மன அமைதியை கெடுக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு விஷயமோ, அது கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது நம் வீட்டில் அந்த அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே வந்து நீங்கிவிடும். மெல்ல மெல்ல உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வந்து ஏற்படும். மேலும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அப்படின்றது கண்டிப்பாக அதிகரிக்கும். அந்த தொழிலில், முக்கியமாக தொழிலில் வந்து லாபம் வந்து அதிகமாக ஏற்படும். ஏன்னா லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலே நம்ம வீட்டில் பண வரவு அப்படின்றது என்றைக்குமே அந்த பற்றாக்குறையே வராது. நிறைவான செல்வம் வந்து உங்கள் வீட்டை வந்து சேரும். நம்ம வீட்டில் அந்த தீய சக்திகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலே மன அமைதிக்கு எந்த விதமான பாதிப்பும் கண்டிப்பாக நெருங்காது. நம்ம வீட்டில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள், அந்த சின்ன சின்ன சண்டைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித திருஷ்டி அப்படின்னே சொல்லலாம். மற்றவர்களின் அந்த தீய பார்வை,
அந்த போட்டி பொறாமைகள் அல்லது அந்த அமானுஷியங்களால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளால் தான் நம்ம வீட்டில் வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள், சில நேரங்களில் ஒரு தீர்க்க முடியாத ஏதோ ஒரு கவலையிலேயே இருப்போம், நம்ம மனக்குழப்பத்திலே இருப்போம். காரணம் இல்லாமல் யாரிடமாவது சண்டை போடுவது, நாம போய் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தால் தான் ஏற்படும். அந்த தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை, பண கஷ்டம், மேலும் உடல்நலக்குறைவு, எதற்காக நம்மளுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனை வருதுன்னே தெரியாமல் புது புது பிரச்சனைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கஷ்டமான சூழல் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்த சுவட தெரியாமல் காணாமல் போய்விடும். அதற்கு இந்த அருமையான வெண்கடுகு பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், அந்த தீய சக்திகள் மறைந்து உங்களை சுற்றி எப்பொழுதும் அந்த நல்ல சக்தியும் ஒரு நேர்மறை எண்ணங்களும் எப்பொழுதும் உங்களை சுற்றி இருக்கும். உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு குரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரு ஓரையில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்கின்றது, அதே போல் இந்த வெண்கடுகிலும் அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி வந்து இருக்கின்றது. தீயதை அழித்து நல்லதை வீட்டுக்குள் அழைத்து வரக்கூடிய ஒரு சக்தி இந்த வெண்கடுகுக்கு இருக்குது. குரு பகவானின் அந்த ஒரு பார்வைப்பட்டால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாகிவிடும். இவ்வளவு பலன்கள் இந்த ஒரு பரிகாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை மறக்காமல் வியாழக்கிழமை குரு உரையில் செய்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு வந்து அந்த குருவின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும், நல்லதே நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.